இயேசுக்குள் பிரியமானவர்களே, இந்த வருஷத்திலிருந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு சம்பவம் நம்முடைய மத்தியில நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நடக்குமா நடக்காதா அது எனக்கு தெரியாது, தெய்வம் வெளிப்படுத்தினா நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா, ஒரு திருச்சனாருடைய பாதத்துல அவரை வந்து ஆராதிக்கிற இந்த இடத்துலையும், ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, அதை இன்னைக்கு உங்களுக்கு பிரகடனப்படுத்தி சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு ஓவர் ஃப்ளோ உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் இருக்கும். அர்த்தம் என்ன தெரியுமா? நிரம்பி வழிஞ்சுகிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு பிளஸ்ஸிங் இந்த ஆலயத்திலும் இருக்கும், உங்க வாழ்க்கையிலும் இருக்கும். விசுவாசிக்கிறவங்க ஆமேன் என்று உங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டங்க. ஒரு ஓவர் ஃப்ளோ நீங்க பார்ப்பீங்க, நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம். அப்புறம் இந்த வருஷம் பிரத்யேகமா இன்னொரு காரியம் சம்பவிக்கும் நம்முடைய மத்தியில. அத போன வாரம் ஆண்டவரின் ஆவியானவரே உங்களோடு பேசினார். என்னன்னா, நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னார். நீ வாழ்வ அப்படிங்கறத ஆண்டவர் ரொம்ப பிரத்யேகமா கடந்த வாரம் வெளிப்படுத்தினார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி கூட நேற்று எனக்கு சாட்சி சொன்னாங்க, பிரதர் நீங்க வாழ்வீங்கன்னு சொல்றத நான் எனக்குன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த வாரம் அவங்க கணவனுக்கான வழி திறந்தத சாட்சியா சொன்னாங்க போன்ல. அப்போ அந்த வாழ்வேன் அப்படிங்கிறது, நாங்க வாழ்றோம் பிரதர், அந்த அந்த இதை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் அப்படிங்கிறது. எல்லாருக்கும் அதை உரித்தாக்குகிறேன், நீங்கள் வாழ்வீர்கள். எந்த விஷயத்துல நீ வாழாம இருக்கிறியோ அந்த விஷயத்துல நாம் வாழ்வோம். சாத்தான் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் வருகிறான். அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காலம். அந்த காலம் முடிந்து கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது, அவர் ஒரு புதிய காலத்தை தொடங்கினார். அது என்ன காலம்னா, அவரை நம்புகிறவர்கள் வாழ்வடையவும் அதுவும் நிறைவாக வாழவும் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அப்ப ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கமே அவரை விசுவசிக்கிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வாழணுங்கிறதுக்காகவும், அதுவும் எப்படி வாழணுங்கிறதுக்காக, நிறைவான ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக வேண்டியாக்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஸ்தோத்திரம். அப்ப 2 காரியங்களை ஆண்டவர் நமக்கு உறுதிதம் பண்றார். 1, நீ நிரம்பி வழிஞ்சிட்டே இருப்பேங்கிறார். அது உங்க எல்லாருடைய பர்சனலா என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த திருச்சனாருடைய பாதத்துல ஒரு 3 வருஷம் இந்த வார்த்தை நிலைத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓவர் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிறார், நிரம்பி வழிஞ்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. போன வாரம் உங்க மத்தியில நான் பேசின வசனத்தை மீண்டும் பேசும்படி நான் மீண்டும் மீண்டும் தூண்டப்படுகிறேன். ஆனால் அதில் சொல்லாத சில விஷயங்கள், சில ஆழமான சில சக்திகள் இன்னைக்கு உங்களை என்னை ஆண்டவர் தருப்பிக்க விரும்புகிறார். போன வாரம் நம்ம என்ன தியானிச்சோம்? எபேசியர் 3:20 தியானித்தோம் இல்லையா? நீங்கள் நினைக்கிறதற்கும், அந்த வசனத்தை கொஞ்சம் எடுங்க, எபேசியர் 3:20 என்ன சொல்லுது வாசிங்க வேகமா. எபேசியர் 3:20 நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். Praise the Lord. நம்முடைய இன்னொரு மொழிபெயர்ப்புல இந்த வசனம் 2 வசனமா கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரே வசனமாக, 20:21 ஒரே வசனமாக, அது ஒன்று போல இருப்பதால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 2 வசனமாக இன்னொரு மொழிபெயர்ப்புல இருக்குது. அது இன்னும் நான் வாசித்தால் உங்களுக்கு இன்னும் புரியும் என்று நம்புகிறேன். நான் வாசிக்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நம்முள் செயல்படுகிற வல்லமையின்படியே நமக்குள் நமக்கு
செய்ய வல்லவராய அவருக்கு சபையில் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அப்படின்னு அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. இதே வசனம் தான் நம்முடைய தூய தமிழ்ல இந்த நிலையில இருக்கு. முதல் நிலை நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் அதிகமாக நமக்குள் கிரியை செய்கிற செயல்படுகிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய. இப்ப முதல்ல நான் உங்களோடு பேச விரும்புகிற விஷயம், தேவ ஜனமே, நாம நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமாக கிரியை செய்கிறவர் ஒரு வல்லமைய நமக்குள்ள வச்சிருக்காருன்னு இந்த வசனம் சொல்லுது. அப்படித்தானே? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? Praise the Lord. ஒரு வல் அப்படித்தானே இருக்கு. அந்த வசனத்தை பாருங்க, இந்த நம்ம மொழிபெயர்ப்புல பாருங்க, நம்ம வல்லமையோடு செயல்படுபவரும். அப்புறம் தான் வருது பாருங்க, நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான. அப்ப ஒரு வல்லமை நமக்குள்ள இருக்கு. தேவ ஜனமே, நீங்க நினைக்கிறதுக்கும் நீங்க ஜெபிக்கிறதுக்கும் அதிகமாக செய்ய வல்ல ஒரு வல்லமை உங்க எல்லாருக்குள்ளையும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி ஒரு வல்லமை இல்லாதவங்க இன்னைக்கு அந்த வல்லமையை தரிப்பித்துக் கொள்ள வேண்டும், பெற்றுக் கொள்ள வேண்டும். நான் பேசுகிற அர்த்தம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிகிறது? சகோதரங்களுக்கு எல்லாம் புரிகிறதா? என்ன புரியுது? நாம் நினைக்கிறதற்கும் சொல்லுங்க, நாம் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவர் இருக்காரு. பாத்தீங்களா, அவரு எனக்குள்ள இருக்காரு. எப்படி இருக்காருன்னா, ஒரு வல்லமையோட இருக்கார். கேக்குதா? ஓகே, இப்ப எல்லாருக்குள்ளையும் அந்த வல்லமை இருக்கணும். ஸ்தோத்திரம். இந்த குணமளிக்கும் ஜெபத்துக்கு வரக்கூடிய உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளையும் அந்த வல்லமை கிரியை செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் ஒரு விருப்பத்தை எனக்கு தருகிறார். நிறைய அம்மாக்கு புரியல. ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, கேரளத்துக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? சரி, ரப்பர் மரம் பார்த்திருக்கீங்களா? அது பார்த்திருக்கீங்க. ஓகே, அது கேரளத்துல தான் அதிகமா இருக்கும். அதுல பார்த்திருக்கீங்களா, அந்த ரப்பர் மரத்துல என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? கீழே ஒரு சரட்டை என்ன செய்து வச்சிருப்பாங்க? வச்சிருப்பாங்களா? ஓகே, அதுல அந்த மரத்தை என்ன செஞ்சு விட்டுருப்பாங்க? கீறி விட்டுருப்பாங்க. அதுல ஒரு சின்ன தகர மாதிரி வச்சு சரட்டையில விட்டுருப்பாங்க. விட்டுட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்ச நாள என்ன செய்துட்டே இருக்கும், வடிஞ்சு வடிஞ்சு அது என்னவாக இருக்கும்? ஒரு பாழாக இருக்கும். அந்த சேரட்டையில இருக்கும். பாத்திருக்கீங்களா? ஸ்தோத்திரம். நிறைய பேர் பார்க்கல. நமக்கு முருங்கை மரத்தை தான் பார்த்திருக்கிறோம். ஓகே, இந்த ரப்பர் மரம் இப்படித்தான் இருக்கும். அது ஃபுல்லா என்ன இருக்கும்? அந்த சேரட்டையில பால் இருக்கும். இந்த கேரளத்துல போனீங்கன்னா நிறைய மக்கள் ரப்பர் எஸ்டேட் வச்சிருப்பாங்க. அவங்க தன் வீட்டிலேயே ரப்பர் ஷீட் தயாரிப்பாங்க. வீட்டுல அதுக்கு ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க. அதுல அதை ஊத்தி நம்ம பண்றாங்க. நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன். அதுல இருந்து ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி வரும். அதை எடுத்து அவங்க வியாபாரம் பண்றாங்க. ஓகே, இப்ப நான் யோசித்தது உண்டு, இந்த பால் எப்படி ஷீட்டா மாறுது? பிரைஸ் தி லார்ட். நான் பேசுறது புரியுதா? அந்த செரட்டையில் இருக்கக்கூடிய அந்த மரத்திலிருந்து வடியக்கூடிய அந்த பால் எப்படி ஷீட்டா மாறுது? அது எப்படி நல்ல ஒரு இந்த பேப்பர் மாதிரி இருக்கும், ஷீட்டா மாத்திடுவாங்க அழகா. அது எப்படி மாறுது அப்படின்னா, அந்த பால்ல அவங்க ஒரு கெமிக்கல் சேர்க்கிறாங்க. அல்லேலூயா. ஓகே, ஒரு கெமிக்கலை சேர்த்து அந்த மிஷின்ல விடும்போது அது என்னவா, அந்த சூட்டுல என்னவா மாறுது? ஒரு ஷீட்டா மாறுது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஓகே, இத நான் ஏன் சொல்றேன்னா, இந்த வசனத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். நாம வெறும் பால் மாதிரி, நமக்குள்ள ஒரு கெமிக்கல் அந்த ரப்பர் பாலுக்குள்ள சேர்ற மாதிரி நமக்குள்ள இந்த வல்லமை சேர்ந்துச்சுன்னா, வெறும் பாலா இருக்கிற ஒண்ணு இப்பொழுது ஒரு ஷீட்டா ஒரு பொருளா வர்ற மாதிரி இந்த வல்லமை எனக்குள்ள இருந்துச்சுன்னா, கடவுள் விரும்புகிறபடியும் நான் நினைக்கிறபடியும் சில கிரியைகள் என்கிட்ட இருந்து வெளிப்படும். வெறும் பால் என்னவாகாது? ஷீட் ஆகாது. அதோடு கூட என்ன சேர்க்கப்படுது? அது சேர்ந்த உடனே அது என்னவா மாறி வெளியே வருது?
இப்ப நான் வெறும் பால் மாதிரி, எனக்குள்ள ஒரு வல்லமை கிரியேட் செய்யணும். அந்த வல்லமை யாருன்னா அது இயேசு ஆண்டவர் தான். அவர் எனக்குள்ள கிரியேட் செய்யும்படி எனக்குள்ள இருக்காரு. ஓகே, அவர் எனக்குள்ள வல்லமையோட இருந்தா நான் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமான காரியங்கள் என்னோட லைஃப்ல வெளிப்படும், என் வாழ்க்கையில வெளிப்படும். எத்தனை பேர் நான் பேசுறத புரிஞ்சு தேவனை ஸ்தோத்திரம் பண்ண விரும்புறீங்க? ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். இப்போ உங்க வலது கரத்தை உயர்த்திக்கிடுங்க. நோ நோ நோ, உங்க இடது கரத்தை உயர்த்திக்கிடுங்க, உங்க வலது கரத்தை உங்க நெஞ்சத்துல வைங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முடிந்தா குருசுக்கு நேரம் நீட்டுக்கிடுங்க. அல்லேலூயா. இங்க சிலருக்குள்ள இல்ல, நிறைய பேருக்குள்ள இந்த வல்லமை இருக்கு. எந்த வல்லமை? நாம வேண்டிக் கொள்றதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியேட் செய்கிற வல்லமை. அந்த வல்லமை நமக்குள்ள இருக்கு. அந்த வல்லமை நமக்குள்ள நிறைய பேருக்குள்ள கிரியேட் செய்துகிட்டு இருக்கு. ஆனா சிலருக்கு கிரியேட் செய்ய மாட்டேங்கு. வல்லமை இருந்தா தானே கிரியேட் செய்யும். ஸ்தோத்திரம். அதனாலதான் நீங்க ஒவ்வொரு ஊழியர்களையா தேடுறீங்க, அக்கா ஜெபிங்க, அண்ணன் ஜெபிங்க, ஐயா ஜெபிங்கன்னு கேக்குறீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள அது கிரியேட் செய்ய மாட்டேங்கு. இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குள்ளையும், அத்தனை பேருடைய நெஞ்சத்துக்குள்ளையும் அந்த வல்லமை இப்ப இறங்கணும். இறங்கும்படி கடவுள் திட்டம் வச்சிருக்கார். நமக்குள் கிரியேட் செய்கிற ஒரு வல்லமை வந்து இறங்கிருக்கு. அது யாருன்னா எல்லாத்தையும் செய்ய வல்லவர். அவர் தான் உள்ள இறங்கியிருக்கார், வல்லமையா இறங்கியிருக்கார். எல்லா என்ன விசுவாசிக்கீங்களா? எல்லாத்தையும் செய்ய வல்லவர் ஒரு வல்லமையாக உள்ள இறங்கியிருக்கார். இந்த இன்னைக்கு கடைசி ஜப நேரத்துல நான் ஞாபகப்படுத்தும் போது மைண்டுக்கு வரணும், இந்த பவர் ஞாபகத்துக்கு வரணும். இந்த வல்லமையில நின்னுகிட்டு நீ ஜெபிச்சின்னா நீ நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமான காரியங்கள் உன் வாழ்க்கையில வெளிப்படும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கையை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். எப்பவும் இப்படி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லைனா எப்பவும் இப்படி வாங்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, வாங்கிக்கிட்டே இருக்கணும் ஆசைப்படுறீங்களா? இந்த வாங்கிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க இதை பத்தி இப்ப நான் பேசுறத பத்தி கவலைப்பட தேவையில்லை. அப்படியே சம்மன்னு உட்காந்துக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கொஞ்சம் ஸ்பேஸ்க்கு இந்த இடம் கிடக்கும், அதை நீங்க அடைச்சிட்டீங்க, அதுக்காக தேவனுக்கு நன்றி அப்படி நானும் சொல்லிட்டு போயிடுறேன். நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வசனத்தை ரிசீவ் பண்ணிக்கிடுங்க, உங்களுக்கு சொந்தமாக்கிக்கிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வீட்டுல ஒரு பதட்டம் வருது, உங்க பையனுக்கு ஒரு பதட்டம் வருது, உங்க கணவனுக்கு ஒரு பதட்டம் வருது, உங்க வீட்டுல ஒரு தேவையற்ற சூழல் வருது. அப்ப அது உடனே ஊழியக்காரனுக்கு தெரியாது. மக்களே, நீங்க அதுக்கு ஒரு போன் எடுக்கணும். அதுக்கு முன்னால ஊழியக்காரனுக்கு போன் பண்ணி சொல்றதுக்கு முன்னால உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்ல பழகுங்க முதல்ல. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்களுக்குள்ள ஒருத்தர் வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருப்பா, அவர்கிட்ட நீ சொல்லு, அவர் உனக்கு கிரியை செய்வாரே. நீ என்னத்தை கிரியை செய்வார்? நீ நினைக்கிறதற்கும் நீ ஜெபிக்கிறதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறவர் உனக்குள்ள வல்லமையோட வசிச்சுக்கிறார். ஓகே, இப்ப விசுவாசிக்கிறவங்க இதை பயன்படுத்துவீங்க, இதை பயன்படுத்தணும், விசுவாசிச்சா பயன்படுத்திடுவீங்க. ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க. இந்த ஒரு வல்லமையோட எனக்குள்ள இருந்து செயல்படுறாரு இல்லையா, எதுக்காக? நான் நினைக்கிறதுக்கும் நான் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமாக எனக்குள்ள கிரியை செய்யறாரு இல்லையா, எதுக்காக கிரியை செய்யறாரு? அந்த 21 வசனத்துல அதுக்கு பதில் வருது பாருங்க. திருப்பி அந்த வசனத்தை வாசிமா, அந்த 20-21 சேர்த்து வாசி. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? மீண்டும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு வல்லமை, பரிசுத்தாவியனுடைய ஒரு வல்லமை, திருச்சனாருடைய வல்லமை இப்ப உள்ள இறங்கி கிரியேட் செய்யுது. எதுக்காக? நீங்க நினைக்கிறதற்கும் நீங்க ஜெபிக்கிறதுக்கும் வேண்டதுக்கும் அதிகமாக கிரியேட் செய்யறதுக்காக ஒரு வல்லமை உங்களுக்குள்ள இருக்குன்னு நான் விசுவாசிச்சு உங்களுக்கு அறிக்கை பண்ணி சொல்றேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா.
எதுக்காக இந்த வல்லமை இருக்கு? நீ ஜெபிக்கும் போது நினைக்கிறதுக்கு வேண்டதுக்கு அதிகமான கிரியைகள் இனி வெளிப்படும் சொல்றனே, எதுக்காகனா கவனிங்க, உங்களுக்குள்ள இருக்கிறது இயேசு கிறிஸ்து இல்லையா? இந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக, இந்த திருச்சபையின் வழியாக உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை கொண்டு உங்களுக்குள்ள இந்த கிரியைகள் நடக்கும் பாத்தீங்களா. இந்த கிரியைகள் வழியாக இந்த திருச்சபையில் இருந்துகிட்டு, கத்தோலிக திருச்சபையில இருந்துகிட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமப்படும். நான் பேசுறது புரிஞ்சிட்டா? கொஞ்சம் லாங்கா பேசுறேன்னு நினைக்கிறேன். கவனிங்க, உங்ககிட்ட கிரிய வெளிப்படுதுன்னு வைங்க, அது வழியாக இனி யாருடைய நாமம் மகிமப்படணும்? புரிஞ்சிட்டா? ஸ்தோத்திரம். இப்போ நான் இங்க சாட்சி வாசிக்கிறேனே, அது வழியா யாருடைய நாமம் மகிமைப்படுது? கிரேசியஸ் பிரதருடைய நாமம் மகிமைப்படுதா? திருச்சனாருடைய நாமம் மகிமைப்படுதா? அப்படிதானே, அப்படிதானே. அல்லேலூயா. அப்போ உங்க ஊர்ல, உங்க தெருவுல, உங்க குடும்பத்துல நீ நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமான கிரியை உங்ககிட்ட நடந்துகிட்டே இருக்குன்னா, உங்க வழியாக இந்த திருச்சபையின் வழியாக யாருடைய நாமம் மகிமைப்படணும்? இனிமே எத்தனை பேர் கையை உயர்த்தி ஒரு விஷயம் சொல்ல விரும்புறீங்க? என் வழியாக நான் விசுவாசத்தோட அறிக்கையிட விரும்புறேன். என்னோட சேர்ந்து அறிக்கையிட விரும்புறவங்க அறிக்கையிடுங்க. இந்த 2019 என் வழியாக என் ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படும். அடுத்த தீர்க்க தரிசனம் கவனிங்க, இந்த மகிமை யார் வழியாகத்தான் இயேசுக்கு போகுதுன்னா, திருச்சபையின் வழியாகத்தான் யாருக்கு போகுது? ஸ்தோத்திரம். கத்தோலிக்க திருச்சபையில இப்படி ஒரு மகிமை அந்த மக்களால வெளிப்படுதான்ப்பா அப்படின்னு தேவனுடைய நாம மகிமைப்பட போகுது. இதை நான் விசுவசித்த ஆண்டவரை கவனம் பண்ணுகிறேன். கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குணமளிக்கும் ஜெபத்திலையும் இயேசுவின் நாமம் மகிமைப்படும் நான் நம்புறேன். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க தொழிலால இயேசுனுடைய நாமம் மகிமைப்படும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பிள்ளைகளால இயேசுனுடைய நாமம் மகிமைப்படும் விசுவாசிக்கிறீங்களா? உங்க கணவனால இயேசுனுடைய நாமம் மகிமைப்படும் விசுவாசிக்கிறீங்களா? உங்களால இயேசுனுடைய நாமம் மகிமைப்படும் விசுவாசிக்கிறீங்களா? இந்த மகிமை எல்லாம் யார் வழியா இயேசுக்கு போகுதுன்னா, திருச்சபையின் வழியாக. எது வழியாக? இந்த கத்தோலிக்க திருச்சபையின் வழியா. ஏய், இந்த திருச்சபையில இந்த ஜனங்கள் யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இருக்காங்க? ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கவனிச்சிட்டு இருக்கிறீங்க? கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஆலயம் இதுக்கு முன்னால இருந்த மகிமையை விட இனி வெளிப்படக்கூடிய மகிமை ரொம்ப பெருசா இருக்கும். அல்லேலூயா. என்ன தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகுது? அது உங்க வழியாக, உங்க வாழ்க்கையின் வழியாக. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நான் விசுவாசிக்கிறேன், நான் செய்யக்கூடிய ஊழியத்தின் வழியாக என் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் நம்புறேன். எது வழியா? எது வழியா? என்னுடைய ஒவ்வொரு செயல் வழியாக. ஒரு வசனம் கொஞ்சம் வாசிங்க, எப்படிலாம் மகிமைப்படணும்னு சொல்லுது பாருங்க. 1 Corinthians 10:31 என்ன சொல்லுது பாருங்க. எடுத்துக்கிடுங்க வேகமா. 1 Corinthians 10:31 வாசிங்க. அதற்கு நான் சொல்வது, நீங்கள் உண்டாலும், கவனிச்சுக்கிடுங்க எல்லாரும், கவனிங்க அந்த வசனத்தை, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் கடவுளுடைய கடவுளுடைய மாட்சிக்காகவே, அவருடைய மகிமைக்காகவே செய்யுங்கள், செய்யுங்கள். ஹல்லேலூயா. என் கவனிக்கிறீங்களா? நம்முடைய ஒவ்வொரு செயல்களால யாருடைய நாம மகிமைப்படணும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் முதல்ல கையை உயர்த்தி இயேசுனுடைய நாமம் என்னால மகிமைப்படும் சொல்லும் போது நிறைய பேருக்கு பயங்கர சந்தோஷம். ஓ, அப்போ எனக்கு அவ்வளவு அற்புதம் நடக்க போகுது இந்த வருஷம், அது வழியா மகிமைப்பட போறார் ஆண்டவர். ஓகே, அது சரி, அது நடக்கும். ரெண்டாவது, உங்களுடைய என்னுடைய ஒவ்வொரு செயல்களால யாருடைய நாமம் மகிமைப்படணும்? எந்த மாதிரி செயல்னா, பைபிள் சொல்லுது, நீ சாப்பிட்டாலும் குடிச்சாலுங்கிறதுக்கு தப்பான மீனிங் எடுத்துட கூடாது. தண்ணி குடித்தாலும், அல்லேலூயா, நீ உண்டாலும் குடித்தாலும்
இதெல்லாம் சாதாரணமா நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய செயல்கள் பாத்தீங்களா, எப்பவும் அன்றாடம் செய்யக்கூடிய செயல். அந்த சின்ன சின்ன செயல்கள் மூலமாக மக்களே, உங்க சிரிப்பினால ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். சோதர சோதர, நான் பேசுற எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க ஒருத்தட்ட பேசுற வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த வார்த்தையினால ஆண்டவருடைய நாம என்ன அடையணும், மகிமைப்படணும். நம்முடைய ஒவ்வொரு செயல்களால சோத்திரம், இந்த வருஷம் நல்ல மனசிலாக்குங்க, நம்முடைய ஒவ்வொரு செயல்களால தேவனுடைய நாம என்ன அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா ஆமா ஆமா, இந்த சண்டை வரும் பாத்துக்கிடுங்க. நம்மள சிலர் வந்து 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 வெத்தலை பாக்கு வைத்து அழைப்பார்கள், நீ சண்டை போட்டே ஆகணும்னு சொல்லி. அந்த இடத்துல நீ மௌனமா போய், நீ அந்த இடத்துல ஞானத்தோட நீ நடந்துகிட்டீங்கன்னா, உங்க வழியா யார் மகிமைப்படுறான்னா விளங்கிட்டு இருக்கு. திருச்சிமாருடைய பிள்ளைகளே கவனிங்க, உங்க ஒவ்வொரு செயல்களால யாருடைய நாம மகிமைப்படட்டும். வலது கரத்தை உயர்த்தி, ஓகே, நான் அலிலியா சொல்ல சொல்லல, சொல்லுங்க. இயேசுவே, இந்த 2019 என்னுடைய ஒவ்வொரு செயல்களால உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவேன். நீ இன்னொன்னு சொல்ற, இன்னொன்னு இருக்கு, ஆவியான உணர்த்துறாரு, கை வைத்து சொல்லுங்க. இயேசுவே, உங்களை மறுபடியும் இந்த 2019 நான் சிலுவையில அறைய மாட்டேன். புரிஞ்சிட்டா? ஆமே, ஓகே, அல்லேலூயா. இயேசு ஏற்கனவே 2000 முன்னாள் நமக்காக சிலுவையில் என்ன செய்யப்பட்டாச்சு, அவரை திருப்பியும் நாம சிலுவையில் இந்த வருஷம் அறையக்கூடாது, கேட்டீங்களா? அவரை திருப்பி சிலுவையில் அறையாதீங்க, அரஞ்சிடக்கூடாது, கவனமா இருங்க. அவருடைய நாம மகிமைதான் படணும். உன் பேச்சில் அவருடைய நாம மகிமைப்படணும், உங்க செயல்கள் அவருடைய நாம மகிமைப்படணும். ஒருத்தருக்கு நீ பணம் கொடுத்துருக்கியா, அதை வாங்குற விதத்துல அவருடைய நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் நீ கடன் வாங்கியிருக்கிய, அதை கொடுக்கிற விஷயத்துல தேவனுடைய நாம என்ன அடையட்டும், மகிமைப்படையட்டும். நீ அதுல உண்மை உள்ளவனா இருந்தீனா தேவனுடைய நாம மகிமைப்படுமா மகிமைப்படாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளை குறித்து கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? நம்முடைய செயல்கள், நம்முடைய ஜெபத்தின்படி நம்முடைய செயல்கள் இருப்பதில்லை. இதுதான் அருங்குடை, இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க மேல இருக்கிற பெரிய கம்ப்ளைண்ட். என்னத்துக்கு இவ பைபிள் தூக்கிட்டு போறா, என்னத்துக்கு இவ ஜோம் பண்றா, இதை நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்றாங்க. ஆகவே இந்த ஆண்டு ஒரு எழுப்புதல், என்ன எழுப்புதல் வரப்போகுது? ஆண்டவர் போன வாரம் ஒரு வார்த்தை சொன்னாரா, வருஷ தொடக்கத்திலே சொன்னாரா, நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்வீங்கன்னு சொன்னாரு, வளருவீங்கன்னு சொன்னாரா? அதனுடைய முதல் வளர்ச்சி என்ன தெரியுமா? என்னுடைய ஒவ்வொரு செயலால என் இயேசப்பாவுடைய நாம என்ன அடையணும், மகிமைப்படணும். நான் யார்ட்டையாவது போன் பேசுறேன்னா அதுல யாருடைய நாம மகிமைப்படணும் சொல்லுங்க. நான் யார்ட்டையாவது சிரிச்சு பேசுறேன்னா அதுல யாருடைய நாம மகிமைப்படணும். நான் தொழில் பண்றேன் தெரியுமா, வேலை பாக்குற தெரியுமா, அந்த இடத்துல என் வழியாக யாருடைய நாம மகிமைப்படணும். அதனாலதான் வசனம் சொல்லுது, உண்டாலும் குடித்தாலும் என்ன செஞ்சாலும் நீங்க யாருடைய நாமத்தினுடைய மகிமைக்காகவே செய்யுங்க. எல்லாவற்றையும் கடவுளுடைய மகிமைக்காகவே நீங்க செய்யுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த குணம் அளிக்கும் ஜெபத்தின் மூலமா ஆண்டவருடைய நாம மகிமைப்பட போகுது, நான் விசுவாசிக்கிறேன், ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தின் வழியாக ஆண்டவருடைய நாம மகிமைப்பட போகுது, நான் விசுவாசிக்கிறேன், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க மக்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு நாள்ல ஒவ்வொரு செயல்களையும் நமக்கு பரிசோதிச்சு பார்க்கணும், நான் செய்யற இந்த செயலால ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதா, இது அப்பப்ப பரிசோதிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். எத்தனைக்கு மனசிலாயிச்சு? நான் செய்யக்கூடிய இந்த காரியம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதா, மகிமைப்படுதா, மகிமைப்படுதா. தேவ ஜனமே கவனிங்க, இங்க வந்திருக்கிற சில சகோதரர்கள் என்ற சொன்ன சாட்சியம், பிரதர், நான் என் மனைவி இந்த கோயிலுக்கு விட்டுட்டு தான் போயிருக்கிறேன், நான் இதுல எனக்கு நம்பிக்கையே கிடையாது, இந்த ஜெபத்துல எனக்கு நம்பிக்கையே கிடையாது, ஆனா இப்ப நான் ஜெபத்துக்கு வரேங்கிறாங்க. அவங்க சொல்ற காரணம் என்ன தெரியுமா? இங்க ஜெபத்துக்கு வரக்கூடிய அவங்க மனைவியின் அவங்க வீட்டுல நடந்த சில செயல்கள், சில நல்ல வாழ்க்கை முறைகள், கோபப்பட வேண்டிய நேரம் அவங்க அமைதியாய் போன அந்த விதம், தாழ்ச்சியாய் போன விதம், அவங்கள உருமாற்றி அவங்க கணவனை கொண்டு வந்திருக்கு பாத்தீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒரு கற்பனை நான் நினைக்கிறேன், ஆனது நடக்கும் என்று நம்புகிறேன். இந்த இடத்துல ஏறக்குறைய ஒரு 2000 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த 2000 பேரும் நீங்க என்ன செஞ்சாலும் இயேசுவின் நாமத்தின் மகிமைக்காக நீங்க செஞ்சீங்கன்னா, அது இந்த திருச்சபையில எவ்வளவு பெரிய எழுப்புதலா இருக்கும், என்ன கவனிக்கிறீங்களா?
அல்லேலூயா. நாம இந்த இடத்துல கூட்டமாய் கூடுற மகிமையை விட உங்க வீட்டில் நீங்க வேலை பார்க்குற இடத்துல பக்கத்து வீட்டில் பேசும்போது கொள்ளும் போது எல்லா விஷயத்திலையும் இது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா நான் இப்ப செய்யற இந்த செயலால அப்படின்னு யோசித்து பார்த்து நீ செஞ்சீங்கன்னா வாலிபனே பெற்றோருக்கு நீ பேசுற பாரு, எதிர்த்து பேசுற பாரு, அவங்க சொல்றபடி நடக்காம போற பாரு, ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ இது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையான யோசித்து செஞ்சீங்கன்னா ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதுதான் எழுப்புதல், நம்ம திருச்சபையில வர வேண்டிய எழுப்புதல் அதுதான். எத்தனை பேரு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க கொஞ்சம் திருவழிபாடு புஸ்தகத்தை எடுங்க. திருவழிபாடு புஸ்தகத்துல 4வது அதிகாரம் அதுல 10-11 வசனத்தை வாசிங்க. இந்த 24 மூப்பர்களும் என்ன பண்றாங்க பாருங்க. திருவழிபாடு 24 மூப்பர்கள் எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. பைபிள்ல கடைசி புஸ்தகம் திருவழிபாடு 4வது அதிகாரம் 10-11 வசனங்கள் என்ன சொல்லுது பாருங்க. 24 மூப்பர்கள் அரியணையில் வீச்சிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள். தங்கள் பொன் முடிகளை பாருங்க, முக்கியமான காரியம், தங்க தலையில இருக்கிற கீடா இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து அரியணை முன் வைத்து கடவுளுடைய அரியணைக்கு முன்னால வச்சுக்கிட்டு எங்கள் ஆண்டவரே. எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா? இந்த வசனத்தை 11வது வசனத்தை எல்லாரும் சத்தமா ஒண்ணு கூடி சேர்ந்து வாசிக்கிறீங்களா? எங்கள் ஆண்டவரே எங்கள் கடவுளே மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவிழப்படியே அவை உண்டாயின படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? என்ன விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்துல ஒவ்வொரு சமயமும் என்ன கொண்டு யாருடைய நாம மகிமைப்படும்? மாட்சியும் மாண்பும் யாருக்கு உரியது? என்னுடைய ஒவ்வொரு செயலால. இப்ப பாருங்க, அந்த 24 மூப்பர்களும் தங்களுடைய மகாவரிய கிரீடத்தை என்ன செய்யறாங்க? கடவுளுக்கு முன்னா அது அந்த செயல் செஞ்சு அவருக்கு என்ன கொடுக்கறாங்க? மாட்சி கொடுக்கறாங்க, மகிமை கொடுக்கறாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்களுடைய பெரிய ஸ்தானம் இருக்கு பாருங்க, அதை எடுத்து ஆண்டவருடைய காலடியில கொண்டு வைக்காங்க. ஆண்டவரே, இந்த ஸ்தானம் எல்லாம் உங்களுக்கு முன்னால என்ன கிடையாது? ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்தானத்தை எடுத்து ஆண்டவருடைய காலடியில வச்சுக்கிட்டு சொல்றாங்க. மாட்சியும் மாண்பும் பெற நீர் தகுதி பெற்றவர் ஆண்டவரே. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா. நான் உங்களுக்கு ரெண்டு காரியம் சொல்லியிருக்கேன். நீங்க விரும்புறதற்கும் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமான காரியம் உங்களுக்குள்ள நடக்கணும்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? சொன்னேன், வல்லமை இருக்கணும். இந்த வல்லவர் உங்களுக்குள்ள இருக்கணும். அவர் உங்களுக்குள்ள இருந்தா நீ விரும்புறதற்கும் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமான காரியங்கள் உனக்கு நடக்கும். அப்படி நடக்கும்போது இந்த திருச்சபையில யாருடைய நாமம் மகிமைப்படும் சொல்லுங்க? ஓ பிரைஸ் தி லார்ட். திருச்சபையினுடைய கோயில் பேர் மகிமைப்படுறது ரெண்டாவது. முதல்ல யாருடைய நாமம் மகிமைப்படுது? ஒரு இந்து சகோதரி சாட்சி கடிதம் எழுதுறாங்க பாத்தீங்களா, இந்த இயேசு உண்மையில உயிருள்ளவர்னு. அல்லேலூயா. எதனால? ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுறதுனால தானே. அப்படி ஆண்டவருடைய வல்லம் உங்க வாழ்க்கையில வெளிப்பட என்ன நடக்கும்னா யாருடைய நாமம் மகிமைப்படும். ஓகே, என் வாழ்க்கையில அவருடைய வல்லமை வெளிப்படுறது அற்புதங்களால மட்டுமல்ல, என்னுடைய ஒவ்வொரு செயலாலும் யாருடைய நாமம் மகிமைப்படணும். நான் உண்டாலும் நான் குடித்தாலும் எல்லாம் யாருடைய மகிமைக்காகவே நான் செய்யணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு நண்பனோட பேசினாலும் அதுவழியா யாருடைய நாமம் மகிமைப்படணும். ஏசு ஆண்டவருடைய நாமம் என்ன அடையணும்? மகிமைப்படணும். ப்ளீஸ் லிசன், கவனிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம். நம்முடைய இயேசப்பா இதை சொல்றாங்க பாருங்க. 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5:16 வாசிங்க. இவ்வாறு நம்முடைய இயேசு ஆண்டவர் இதை சொல்றாரு பாருங்க. இவ்வாறு உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இவ்வாறு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளி மனிதர் முன் ஒளிர்க,
அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி ஆண்டவரை என்ன செய்வாங்களாம், மகிமைப்படுத்துவாங்களாம், துதிப்பாங்களாம். இப்ப இந்த வசனத்துல ஒரு முக்கியமான சத்தியம் ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. அது இப்ப நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? மறுபடியும் வாசிமா அந்த வசனத்தை. இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. எல்லாரும் முதல்ல ஒரு செய்தியை கவனிங்க, உங்களுக்குள்ள எனக்குள்ளையும் ஒரு ஒளி இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்த விரும்புறீங்க? Praise the Lord. ஒரு வல்லமை இருக்கு. அந்த வல்லமை யாரு? நானே உலகின் ஒளின்னு சொன்னாரு. அவர் எனக்குள்ள வசிக்கார், எனக்குள்ள வல்லமையா இருக்காரு, எனக்குள்ள ஒளியா இருக்காரு. அதான் வசனம் சொல்லுது, உங்களுக்குள் இருக்கிற ஒளி. அப்ப ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய சத்தியம் என்னன்னா, எனக்குள்ள என்ன இருக்கு? ஒரு லைட் இருக்கு, ஒரு ஒளி. பக்கத்தில் உங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஒரு ஒளி இருக்குன்னு சொல்லுங்க. சகோதரங்கள் சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஒரு ஒளி இருக்குன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவே நன்றி. வசனம் சொல்லுது, ஏசப்பா சொல்றாங்க, அந்த ஒளி உனக்குள் இருக்கு பாத்தியா, இந்த அபிஷேகம் என்கிற ஒளி, இந்த ஜெப ஆவி என்கிற ஒளி, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, வசனத்தை கேட்கணுங்கிற தாகம் என்கிற ஒளி, ஒரு வெளிச்சம் உனக்குள்ள இருக்கு பாத்தியா. அந்த ஒளி இந்த வருஷத்துல உன்னை சுத்தி இருக்கிறாங்க பாத்தியா மனுஷங்க, அவங்க முன்னால அது ஒளிரணும், அது பிரகாசிக்கணும். எத்தனை பேர் தீர்க்க தரிசனமா எடுத்துக்கிறீங்க இத? அல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிற ஒளி மனுஷன் முன்னால என்ன செய்யணும்? ஒளிரணும், வெளிப்படணும். அந்த ஒளி ஒளிர்றதுனா என்னது சொல்லுங்க? ஒளி ஒளிர்றதுனா என்னது? சச்சின் டெண்டுல்கர் சிரிக்கிற மாதிரி சிரிக்கணுமா? அவ என்ன செய்யணும், என்ன பண்ணணும்? நம்முடைய நற்செயல்கள் வெளிப்படுது பாத்தீங்களா, அதுதான் ஒளி வெளிப்படுறது. என்ன செயல்கள்? வசனம் சொல்லுது பாத்தீங்களா, உங்க நற்செயல்கள் வெளிப்படும் போது, உங்க நல்ல செயல்கள் வெளிப்படும் போது, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வெளிப்படும் போது, உங்களை கண்டு உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள் கடவுளை புகழ்வாங்களாம், ஆண்டவரை துதிப்பாங்களாம். இப்படி ஒரு பிரேயர் சென்டர் எழுந்ததற்காக மற்ற ஜனங்கள் கடவுளை புகழணும். அது எப்ப நடக்கும் தெரியுமா? பெரிய பெரிய அற்புதம் நடக்கும் போது அல்ல, உங்க நல்ல செயல்களை அவங்க காணும் போது அந்த அற்புதம் நடக்கும். அவங்க ஆண்டவரை துதிப்பாங்க. நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. எதை காணும் போது? உங்க நற்செயலை காணும் போது. ஓகே, இந்த நற்செயலை எப்படி செய்ய முடியும்? எனக்குள் கிரியை செய்கிற இந்த வல்லம் இருக்கு பாருங்க, அது என்னை செய்ய வைக்கும், அது என்ன ஒளிர வைக்கும். இத நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா இந்த இடத்துல? கைய உயர்த்தி, நல்ல கைய உயர்த்தி சொல்லுங்க, நல்ல கைய உயர்த்தி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கவனிங்க தேவ ஜனமே, எனக்குள் இருக்கிற ஒளி, எனக்குள்ள ஒளி இருக்கு, எனக்குள்ள கடவுளுடைய வல்லமை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்குள்ள இருக்கு, இப்போ நான் உறுதியா சொல்றேன், அந்த வல்லமை யாருக்கு முன்னால இனிமே வெளிப்படணும்? உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள் முன்பதாக என்ன செய்யணும்? வெளிப்படணும். நிறைய பேர் எப்படி இருக்கோம்னா, எப்படி இருக்கோம்னா, எப்படி இருக்கோம்னா, எப்படி இருக்கோம், ஆட்டுத்தோல் போர்த்தின ஓநாய்களை போல இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? ஆட்டுத்தோல் போர்த்தின ஓநாய்களை போல. என்ன அர்த்தம்? நல்ல அபிஷேகத்துல எல்லாம் நிரம்புவோம், ஆனா நம்மகிட்ட என்ன செயல்கள் இருக்காது, நல்ல செயல்கள் இருக்காது. சண்டை வந்தா நல்ல சண்டை போடுவோம், கெட்ட வார்த்தைகள் வீட்டுக்குள்ள மட்டும் வரும், ஆனா வெளியே வராது. அல்லேலூயா. மனைவிட்ட வரும், கணவன்ட்ட வரும், கோபம் எக்கச்சக்கமா வரும். அதுக்கு அது வந்து திறந்து விட்ட மடை வெள்ளம் போல வரும் கோபம் வந்துச்சுன்னா. அல்லேலூயா, ஐவேத்திய ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஆமா, நிறைய அல்லேலூயா இருக்கு பாருங்க. ஆமா, கோபம் மடை திரண்டு வரும், நமக்கு எல்லாம் வரும், ஆனா நல்ல அபிஷேகத்துல நிரம்புவோம், ஜெபம் பண்ணுவோம். அது எதுக்கு மீனிங், எதுக்கு அர்த்தம்? நம்ம ஆட்டுத்தோல் போர்த்தின ஓநாய்களை போல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நாம உண்மையான ஆடுகளாக இருக்கணும். சொல்லுங்க, ஆட்டுத்தோல் போர்த்தின ஓநாயின் அர்த்தம் என்ன மக்களே? ஆட்டுக்குன்னு என்ன உண்டு? சில குணங்கள் உண்டா? அதுக்கு ஒரு சாந்தமான மிருகமா? ஓநாய் எப்படி விட்டது? வெறி பிடிச்சது, யாரை கண்டாலும் கடிச்சு திங்கணும்னு நிற்கும்.
ஆனா நிறைய பேர் ஆட்டுத்தோல் போர்த்தி இருப்பாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஜெபத்துக்கு வரும்போது ஆடாக இருப்பார்கள். அப்படி ஒரு தாழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா. முகத்துல கருணை என்ன செய்யும்? வழிஞ்சு ஓடும். ஆனா வேற சூழல் வந்துட்டுனா, என்ன சூழல் வந்துட்டுனா, ஏதாவது வேற நெருக்கடியான ஒரு சூழல் வந்துட்டுனா, உள்ள இருக்கிற ஓனாய், அல்லேலூயா, இந்த ஒரு ஒரு நடிகர் சொல்ற மாதிரி, ஆடு பாதி ஓனாய் பாதி. அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். ஆடு பாதி ஓனாய் பாதி. ஆடு வந்து வெளியே தோற்றம், ஆனா உள்ள யாரு? ஓனாய். ஒரு பிரச்சனை வந்தா எல்லாரையும் கடிச்சு கொதருவோம். Praise the Lord. கைய உயர்த்தி தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுல வேற சிலர பயம் காட்டிடுறது. ஏன் நாக்கு கருணாக்க பாத்துக்கோ, பேசினா உனக்கு அப்படி ஐரன் பயம் காட்டிடுறது. அவங்க பேசவே மாட்டாங்க அவங்க நம்மகிட்ட. அல்லேலூயா. கட்டிச்சு கொதற ரெடியா நிக்கும். இல்ல மகளே, நீ ஆட்டுத்தோல் போர்த்தின ஓநாயகம் என்ன செய்யக்கூடாது? நீ உன்னுடைய செயல்களால், உன் நற்செயல்களால் நீ யார மகிமைப்படுத்து? ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. மக்களே, நான் உங்களுக்கு எந்த கிரெடிட்டும் இங்க வந்து தரமாட்டேன். நீங்க 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 நல்ல செயல் செஞ்சா உங்களுக்கு வேற யாரும் கிரெடிட் தர மாட்டாங்க. ஆனால் அது பரலோக பேங்க்ல, அது அக்கௌண்ட்ல சேமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல செயல்கள் கைமாற அப்பா தருவாங்க உனக்கு. கைமாற அப்பா தருவாங்க உனக்கு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க இந்த இடத்துல? எந்த செயல்களால? ஊர்ல இருக்கிற அவ்வளவு பேர் லஞ்சம் வாங்குவான். ஆனா நீ லஞ்சம் வாங்காம இரு மகளே, நீ வேலை பார்க்கிற இடத்துல. அதான் நல்ல செயல். அது மனிதர் முன்பு என்ன செய்யட்டும்? ஒளிரட்டும். எத்தனை பேர் கவனிச்சிட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் ஓப்பனா ஒரு காரியம் சொல்றேன். நான் ஊழியத்துக்கு போறேன், நிறைய இடங்கள் நஷ்டம் தெரிவிக்க போறேன். எல்லா இடத்துலயும் பைசா தருவாங்க. அந்த பைசா பணம் வாங்குறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. கேக்கீங்களா? எனக்கு உரிமை உண்டு. பணம் வாங்குறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. ஊழியர்களுக்கு உரிமை உண்டு. ஏன்னா பைபிள் சொல்லுது, வேலையாள் கூலிக்குரியவன். சரிங்களா? போரடிக்கும் மாட்டின் வாயை என்ன செய்யாத, கெட்டாத. உங்களுக்கு கண்டிப்பா புரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு விளைச்சல் உள்ள இடத்துல மாடை என்ன செய்ய விடுவாங்க? மீதிச்சு மீச்சு மீச்சு நடக்க விடுவாங்க. நடக்க விட்டுக்கிட்டு வாய என்ன செய்ய மாட்டாங்க, சிலர் கட்டிடுவாங்க. அப்படி கெட்டாத அந்த மாடு அதுல இருக்கிற புள்ள என்ன செய்யட்டும்? திங்கட்டும்னு பைபிள் சொல்லுது. அப்ப ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செஞ்சா அதுக்கு மக்கள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அது தப்பு கிடையாது, அதை வாங்கிக்கிடலாம். ஆனா நான் போகிற இடத்தில் பணம் வாங்குவது கிடையாது. இங்க இருக்கிற ஊழியர்களை யாரையும் வாங்கினால் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். அது அவங்களுக்கு தெரியும். வாங்க விடுறது இல்ல, வாங்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த செயலால் கூட என் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே. அல்லேலூயா. இதை நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. போகிற இடத்துல நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி நீங்க இந்த இடத்துக்கு வாரீங்க, எப்படி இந்த காரியத்தை எல்லாம் செய்யறீங்க, எப்படி ஒவ்வொரு தேவ ஊழியர்களை எழுப்பி, தேவ பிள்ளைகளை எழுப்பி இங்க ஒவ்வொரு காரியம் நடக்கு, ஒவ்வொரு ஊழியமும் நடக்கு. நான் யார்கிட்ட போய் காசு வாங்கணும்? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எனக்கு யார் பைசா தரணும் அவசியம் கிடையாது. ஆண்டவர் என் குடும்பத்துக்கான காரியங்களை எல்லாம் அவர் நேர்த்தியா செய்துட்டு இருக்காரு. தொழில தாராரு, அவளுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி எல்லா ஊழியக்காரங்களுக்கும் தொழில் இருக்கு, பிசினஸ் இருக்கு. நமக்கு என்னதுக்கு பைசா வாங்கணும்? அது வாங்குறதுக்கு என்ன உண்டு? உரிமை உண்டு. தப்பு கிடையாது. இன்னைக்கு சொல்லுகிறேன், தவறு கிடையாது. அதுக்காக வாங்குற ஊழியர்களை நான் குறை சொல்லவில்லை, அது அவருடைய உரிமை. ஆனால் நான் வாங்குவதில்லை. ஏன்னா அந்த செயலால் கூட என் தேவனுடைய நாம என்ன அடையக்கூடாது, தூஷிக்கப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பிரைஸ் காட், பிரைஸ் காட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிச்சிட்டு இருக்கிறீங்க இந்த இடத்துல? கைகள் உயர்த்தி அல்லேலூயா. 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 மீண்டும் சொல்றேன், உங்க ஒளி மனிதர் முன்பு, உங்க ஒளி மனிதர் முன்பு ஒளி இருக்க. நிறைய பேருக்கு நான் விரோதியாய் பார்க்கப்படுகிறேன். ஏன் தெரியுமா? ஊழியத்துக்கு போற இடத்துல காசு வாங்காததுனால. நம்ம போலப்பையன் கெடுக்க வந்துட்டான்டான்னு பாக்குறாங்க. அவர்கள் விரோதியாய் பார்க்கிறார்கள். நோ ப்ராப்ளம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனா அநேக மனிதர்கள் முன்பு திருச்சன அவருடைய ஒளி என்ன செய்யுதுன்னா, அடே ஒளிருது பாருங்க, அப்படியே பிரகாசிக்குது பாருங்க. ஓ, இப்படி ஒரு ஊழியம் இருக்காடா, இப்படி ஒரு ஊழியர்கள் எல்லாம் இருக்காங்களா, இப்படி எல்லாம் ஊழியம் செய்வாங்களா. ஸ்தோத்திரம். நம்முடைய பங்கு, நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கிற நிறைய குருக்கள் மத்தியில் இந்த ஒளி அப்படி வெளிச்சமா நின்னுகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. வெளிச்சமா நின்னுகிட்டே இருக்கு. நான் சொல்ல வேண்டாம் சாட்சி, அவர்கள் சொல்வார்கள். இந்த ஒளி வெளிச்சமனுக்கு,
என்ன காரணம்? உங்களுக்குள் இருக்கிற ஒளி மனிதர்கள் முன்பு என்ன செய்யட்டும்? ஒளிரட்டும். எனக்கு இவ்வளவு தைரியமான பேச்சு எங்கிருந்து வருது நினைக்கிறீங்க? அப்படி வாழ்றதுனால. நாம் வேண்டுவதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவர் வல்லமையோட எனக்குள்ள இருக்கிறதுனால, அந்த வல்லமை எனக்குள்ள இன்ம கிரியை செய்யறதுனால, வேண்டதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமான காரியங்கள் எனக்கு என்ன செய்யும்? நடக்கும். அப்படி நடக்கும் போது அந்த செயல்களால ஏசப்பா என்ன அடைவாங்க? மாத்திரமல்ல, என்னுடைய ஒவ்வொரு செயல்களால யார் மகிமை அடைவா? மாத்திரமல்ல, எனக்குள்ள இருக்கிற இந்த ஒளி மனுஷன் முன்பு என்ன செய்யணும்? வெளிப்படணும், பிரகாசிக்கணும், பிரகாசிக்கணும். அப்ப நிறைய பேர் கேட்பாங்க, இட இந்த ஒளி எங்க இருந்து கிடைச்சது? அவங்களை நீங்க கூட்டிட்டு வருவீங்க, வாங்க இந்த ஒளி இங்க இருக்கு, வாங்க இந்த தீய பத்த வைக்கிற இடம் இந்த இருக்கு பாருங்க. ஓ ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரிஞ்சிட்டு இருக்கு? இந்த இடத்துல கையை உயர்த்தி, தேவ ஜனமே, ஒரு சின்ன காரியத்தை சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு. இந்த இஸ்ரவேல் ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் யாரை மகிமைப்படுத்தணும்? நான் சொல்றேன், இந்த இஸ்ரவேல் மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெரிய மைனஸ் என்ன தெரியுமா? முணுமுணுக்கிறது. சொல்லுங்க, சத்தமா பேசணும். என்ன பண்ணாங்க? அடிக்கடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா முணுமுணுத்தாங்க. ஓகே, ஒரு வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஸ்தோத்திரம். ஆவியானவர் இன்னைக்கு அதை வெளிப்படுத்தும்படி என்னோட அதை பேசிட்டு தான் நான் ஜெபிக்க விரும்புறேன். எண்ணிக்கை புத்தகத்தை எடுங்க. எண்ணிக்கை புத்தகம் 11வது அதிகாரத்தை எடுங்க. 3வது வசனத்தை வாசிங்க. இப்போ ஆ சம்பவம் இந்த இடத்துல நடக்குது. எண்ணிக்கை புத்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம் என்ன? எனவே அந்த இடத்துக்கு தபேரா என்று பெயர் ஆயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்திட்டு. நான் வலது கரத்தை உயர்த்தி நான் சொல்றத சொல்லுங்க. நான் நிக்கிற, நான் இருக்கிற இந்த இடம் தபேரா. எத்தனை பேர்? நிறைய பேர் வாயிலிருந்து வரல. ஓகே, விசுவாசிக்கிறவங்க சொன்னா காணும். நான் நிக்கிற, நான் இருக்கிற இந்த இடம் தபேரா. ஏன் இது தபேரானா? அடுத்த வார்த்தை வாசிங்க. ஏனெனில் ஆண்டவரின் நெருப்பு அவர்களிடையே எரிந்தது. ஏன் இது தபேரானா? ஆண்டவருடைய நெருப்பு இந்த இடத்துல எரிஞ்சுகிட்டே நிக்கு. ஆமே. ஆகவே இந்த இடம் தபேரா, கடவுளுடைய நெருப்பு இங்க எரிஞ்சுட்டே நிற்கும். கவனிச்சுக்கிடுங்க. ஸ்தோத்திரம். அந்த வேத பகுதியை கொஞ்சம் வேகமா வாசிங்க சகோதரி, தொடர்ந்து. மேலும் அவர்களிடையே இருந்த பல இன மக்கள் உணவில் பெரு விருப்பு கொண்டனர். என்ன கொண்டாங்களா? சரியா புரியலடா. பெரு விருப்பு கொண்டனர். இஸ்ரேல் மக்களும் மீண்டும் அழுது கூறியது, நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார்? நாம் எகிப்தில் செலவின்றி உண்ட மீன், வெள்ளரிக்காய், கமட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளை பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகிறது. எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கீங்க? நல்ல கேட்டுகளா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எங்கிருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை என்ன செய்துட்டாரு? ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்து பாலைவனத்துல நடந்துட்டு இருக்காங்க. பாலைவனத்துல ஆண்டவரே அவங்களுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்காரு? உணவு கொடுக்கிறார். அந்த உணவுக்கு பேர் என்ன? மன்னாவை கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி மன்னாவையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அவங்களுக்கு போர் அடிச்சுட்டு, அதனால அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அவங்க அடிமைத்தனத்துல விட்டுட்டு வந்த இடத்துல சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. கை வைத்து ஆமேன்னு சொல்லிருங்க. என்னத்துக்கு நான் உங்களை இப்ப ஆமேன் சொல்ல சொன்ன தெரியுமா? என்னதான் ஜெப வாழ்க்கைக்குள்ள நாம இப்ப வந்தாலும், நமக்கு பழைய வாழ்க்கை அடிக்கடி என்னத்துக்கு வரும் சொல்லுங்க? கையை உயர்த்தி அல்லேலூயா. அவங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு? அந்த எகிப்துல சாப்பிட்ட மீன் ஞாபகத்துக்கு வந்துச்சு. கவனிச்சீங்களா? ஓகே, வேற என்ன ஞாபகம் வந்துச்சு? வெள்ளரிக்காய் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்புறம் என்னதுப்பா? அது எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கோமட்டிக்காய் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் கீரை, அப்புறம் வெங்காயம், அப்புறம் வெள்ளைப்பூண்டு. இது எல்லாம் நீங்க குழம்புல சேர்ப்பீங்க நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் செய்யக்கூடிய அந்த உணவு அவங்களுக்கு என்ன வருது? ஞாபகத்துக்கு வருது. இங்க ஆண்டவர் என்ன மட்டும் கொடுத்துட்டே இருக்கிறாரு? மன்னாவை மட்டும் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அந்த மன்னாவை இவங்க கொஞ்சம் தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு அப்பன் சுட்டு சாப்பிட்டாங்களாம். அது அவங்களுக்கு தேனிட்ட பணியாரம் போல என்னவா இருந்தது? சுவையா இருந்தது. ஆனாலும் அவர்களுக்கு அதில் என்ன வந்தது?
வெறுப்பு வந்தது. பிளீஸ் கவனிங்க, நான் முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புறேன். தேவ ஜனமே, ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ உன் பழைய காரியங்களை நீ என்ன செய்யக்கூடாது, சத்தமா பேசுங்க. நீ பழைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரவுடியா இருந்திருக்கலாம், நீ பழைய வாழ்க்கையில ஒரு பெரிய டானா இருந்திருக்கலாம், நீ பழைய வாழ்க்கையில நீ சொல்றது எல்லாம் நடந்திருக்கலாம், ஆனா நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ உன் பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்க கூடாது. நீ பழைய வாழ்க்கையில நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு ஞாபகத்துக்கு வரக்கூடாது. கோமட்டிக்காய் வெள்ளரிக்காய் என்ன வரக்கூடாது, ஞாபகத்துக்கு வரக்கூடாது. கவனிக்கிறீங்களா? கைய உயர்த்தி, கைய உயர்த்தி. இந்த ஆண்டவர் பாத்தீங்கன்னா விடுதலை ஆக்கி கொண்டு வந்துட்டார். எதுல இருந்து? பாவத்திலிருந்து, சாத்தானுடைய பிடியிலிருந்து நம்மளை என்ன ஆக்கிட்டாரு? விடுதலை ஆக்கி கொண்டு வந்து எங்கதான் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்காரு? ஆமா, பாலைவனத்துலதான் நம்மளை நிறைய பேர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்படிதானே? ஸ்தோத்திரம். இந்த ஜெப வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளை எதுக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்காரு? அந்த பாலைவனத்துல என்ன செய்யக்கூடாது? கோமட்டிக்காய நினைக்க கூடாது, வெள்ள பூட நினைக்க கூடாது. நான் பேசுற ஆவிக்குரிய அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? கீரை என்ன செய்யக்கூடாது? தர்றத சாப்பிட்டுட்டு நன்றி ஆண்டவரேன்னு போயிடணும். எத்தனை பேர் கைய உயர்த்தி அல்லேலூயா. அப்ப 1000, 10000, 20000 சம்பாதிச்சிருப்ப, இப்ப 500 தான் தாராரா. ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்ட்டு என்ன செய்ய போ, முணுமுணுக்காத. எத்தனை பேர் விளங்கிட்டு கைகளை உயர்த்தி ராமேன்னு சொல்லிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தி 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 ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னால எப்ப பார்த்தாலும் கார்லயே போயிருந்திருப்ப, இப்ப எப்ப பார்த்தாலும் பஸ்லயே போற. தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. ஆண்டவரே என்ன இதுல இடத்துல நடத்திட்டு இருக்கீங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முணுமுணுக்காத. அல்லேலூயா. கார்லயே போய் பழகிட்டனா பிரதர், அதனால இதெல்லாம் என்ன செய்யுது சொல்லுங்க. ஆமா, இப்ப இதுல என்னால எதுல வர முடியாது, நிறைய பேர் சொல்றோம் பஸ்ல. அப்போ அப்படி பஸ்ல வரும்போது எதை நினைவு கூறுகிறோம்? வெள்ளரிக்காய, கோமட்டிக்காய, கீரைய. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? இந்த உங்க கூட என்னைக்கு சேந்தனோ, அன்னையில இருந்து என் கதை என்னவாயிற்று, இப்படி ஆயிற்று. இந்த நிறைய பேருக்கு இந்த சிந்தனை உண்டு. அல்லேலூயா. நீ நினைச்சு பார்க்காத, உன்னை அழைச்சவர், நீ இருக்கிற இடத்துல உன்னை நடத்த வல்லவர் என்பதை மறக்காத. ஓகே, அவ்வளவு பேரும் பாளையத்துக்கு வெளியே கூக்குறாங்க, அழுவுறாங்க, என்னத்துக்கு கர்த்தாவே அப்படின்ட்டு. ஆண்டவருக்கு இவன் முணுமுணுத்தது என்ன வந்துட்டு? கோபம் வந்துட்டு. இவனோட தீய போட்டு அழிச்சிடலாம்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்துல மோசே ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவனு பாற, எனக்கு என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. ஆண்டவரே கொஞ்சம் அந்த வசனத்தை வாசிங்க வேகமா, 10 வாசிங்க பிளீஸ் வேகமா வேகமா. நேரம் இல்ல. எல்லா வீடுகளிலும் இருந்து, எல்லா வீடுகளிலும் மக்களும் தம் தம் கூடார வாயிலில் இருந்து அழும் குரலை மோசே கேட்டார். ஆண்டவரின் சினம் கொழுந்து விட்டு எரிந்தது. கடவுளுடைய கோபம் வந்துட்டு. ஏன்னா இவன் எப்ப பார்த்தாலும் என்ன செய்துட்டே இருக்கான், சத்தமா சொல்லணும். ஆண்டவர் அவனை நடத்தி வந்த செயல்களை அவன் என்ன செய்துகிட்டே இருந்தான், முணுமுணுத்து சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆமென். எவ்வளவு வல்லமையா நடத்தினாலும் ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்தான். அதனால கடவுளுடைய கோபம் அவன் மேல என்ன செய்தது, மூண்டது. உடனே மோசே என்ன செய்யறாரு? மோசேக்கும் அது பிடிக்கவில்லை. மோசேக்கு அது என்ன செய்யல, அது பிடிக்கல. மோசே ஆண்டவரிடம் கூறியது. ஆண்டவர் அழிக்க போறேன்னு சொன்னார் இல்லையா, அது மோசேக்கு என்ன செய்யல, பிடிக்கல. மோசே ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு? இத நிறைய நேரம் நான் சொல்லிருக்கேன், இந்த இடத்துல சில மோசைகள் இருப்பீர்கள், அவர்களும் சொல்லியிருப்பீர்கள், உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு, இந்த பாரத்தை எல்லாம் நான் தான் சுமக்கணுமா? உங்க வீட்டுல சொல்லிருப்பீங்க. அத சொல்றாரு பாருங்க, இந்த அடியானுக்கு ஏன் இந்த கேடு? நீர் எனக்கு கருணை காட்டாமல், நீர் எனக்கு கருணை காட்டாம இம்மக்களின், இந்த மக்களின் எல்லா பழுவையும் என் மேல் சுமத்தியது ஏன்? என் மேலதான் சுமத்தணுமா ஆண்டவரே? இந்த மக்களை எல்லாம் நானா கருத்தரித்தேன், நானா என் வயித்துல கருத்தரிச்சேன், நானா இவர்களை பெற்றெடுத்தேன், நானா இவங்களை பெற்றெடுத்தேன், பாலுண்ணும் குழந்தையை ஏந்தி செல்பவள் போன்று இவர்களை மார்போடு ஏந்தி அவர்கள் மூதாதையருக்கு நான் வாக்களித்திருந்த நாட்டுக்கு கொண்டு செல் என்று நீர் சொல்வானேன். இம்மக்கள் அனைவருக்கும் ஒரு காரியம் ஆண்டவர் சொல்ல சொல்ற, ஆண்டவர் தான் மோசேட்ட சொல்லியிருக்கிறாரு, பாலுண்ணும் குழந்தையை ஏந்தி செல்பவள் போன்று இந்த மக்களை நீ மார்போடு ஏந்தி அவர்களை அவருடைய மூதாதையருக்கு நான் வாக்களிச்ச நாட்டுக்கு கொண்டு செல் என்று நீங்க தானே சொன்னீங்க. மோசையின் வழி புரியுதா? புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா.
எந்த மோசையை சொல்றேன்னு புரியல நினைக்கிறேன். ஓகே, நீங்க தானே கொண்டு செல்ல சொன்னீங்க, ஆனா இந்த மக்களை நான் கொண்டுட்டு போறேன், ஆனா இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் படுத்துற பாடு என்னால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. இம்மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய இறைச்சிக்கு நான் எங்க போவேன்? மோசை ஜெபிக்கிறேன், இப்ப இந்த மோசைக்கு வந்துருங்க. எங்க போவேன்? அவர்கள் எனக்கு முன் அழுது உன்னை எங்களுக்கு இறைச்சி தாரும் என்று கேட்கிறார்களே. நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்ல முடியாது, இது எனக்கு மிகப்பெரிய பழு. இப்படியே எனக்கு செய்வீரானால் உடனே என்னை கொன்றுவிடும். ஆண்டவரே, உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்தால் இந்த கொடுமையை நான் காணாது இருக்கட்டும். மோசே ரொம்ப வேதனையில சொல்றாரு, இந்த ஜனங்களுடைய பாரத்தை என்னால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. இப்படி நிறைய மோசைகள் உண்டு. எனக்கு இந்த வீட்டினுடைய பாரம் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. எனக்கு ரொம்ப பாரம் உண்டு கேட்டா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எனக்கு முடியல ஆண்டவரே, எனக்கு முடியல ஆண்டவரே அப்படின்னு சொன்ன காலம் உண்டு. என்ன என்ன இதுல இருந்து விட்டுருங்க ஆண்டவரே அப்படின்ட்டு. ஆனா தேவ ஜனமே ஒண்ணு கவனிங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை மோசைக்கு வெளிப்படுத்துறாரு. மோசை, நீ மட்டும் சுமக்க வேண்டாம், ஒரு 70 பேர நீ என்ன செய், நீ தெரிந்தடு. அவங்களுக்குள்ள உனக்குள் இருக்கிற தீயிலிருந்து, உனக்குள் இருக்கிற அபிஷேகத்திலிருந்து கொஞ்சத்தை எடுத்து நான் அவங்களுக்கு என்ன கொடுப்பேங்கிறார் ஆண்டவர், நான் பகிர்ந்து கொடுப்பேன். ஸ்தோத்திரம். அதுபோல இந்த ஜெபக்குழுவுல என்னுடைய பாரத்தை தாங்கின நிறைய ஊழியக்காரங்க உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து எடுத்து ஆண்டவர் அவங்க எல்லாருக்குள்ளையும் வச்சிருக்காரு கேட்டீங்களா. அதனாலதான் சொல்லுவேன், அவங்க கிட்ட போய் நீங்க ஜெபம் பண்ணுங்க அந்த பாரம் குறையறதுக்காக. தேவ ஜனமே, இந்த சம்பவத்தை ஏன் சொல்லுகிறேன் என்றால், நல்ல கவனிங்க, தேவன் நம் மீது இரக்கம் கொண்டிருக்கிறார், இரக்கம் கொண்டிருக்கிறார். மோசையினுடைய கதறலை கேட்டு, மோசையினுடைய இந்த வேதனையை கேட்டு ரெண்டு பதில் கொடுக்கிறார். ஒண்ணு, அவங்களுக்கு இறைச்சி கொடுக்கிறார். இன்னொன்னு, மோசையினுடைய வலுவை ஆண்டவர் என்ன செய்யறார்னா குறைக்கிறார். அவங்க முணுமுணுப்பை என்ன செய்துட்டார்னா ஆண்டவர் நிறுத்தினார். அன்னைக்கு தேவஜனமே கவனிங்க, நாம முணுமுணுத்தோம்னா அது கடவுளுடைய கோபத்தை என்ன செய்யுது, கொண்டு வருது. இதை மனசுல பதிய வைங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீ இருக்கிற இந்த இடத்துல ஆண்டவரை என்ன படுத்திக்கிட்டே இரு, நீ மகிமைப்படுத்திக்கிட்டே இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக ஜெபிக்கிற, உனக்காக போராடுகிற நல்ல மோசே உனக்கு கிடைச்சிருப்பார்னா நீ பாக்கியம் பெற்றவள், நீ பாக்கியம் பெற்றவன். உனக்கு தேவையானது அப்பப்ப அவர் ஜெபம் பண்ணி வாங்கி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி அவங்க மத்தியில் ஆண்டவர் நிறுத்தி வச்சிட்டு இருக்காரு. மக்களை நிறுத்தி வச்சுக்கிட்டு தான் ஆண்டவர் பேசுறாரு. கவனிங்க, கவனிங்க. இன்னைக்கு உன்னுடைய வேதனை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். உன் முணுமுணுப்பு ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஒரு காரியம் பிரத்யேகமா இன்னைக்கு அப்பா செய்திருக்காங்க, ஒரு வல்லமைய உன் நெஞ்சுக்குள்ள கொண்டு நான் வைக்கிறேன். ஏன்னா நீ ஜெபிக்கிறதுக்கும் வேண்டதுக்கும் அதிகமான செயல்கள் உங்ககிட்ட இருந்து வெளிப்படணும்னா இந்த வல்லமை உனக்குள்ள இருந்தாதான் அது என்ன செய்யும், நடக்கும். கவனிக்கிறீங்களா? ஓகே, இந்த வல்லமையான செயல்கள் நடக்க நடக்க யாருடைய நாமம் மகிமைப்படும், இயேசுடைய நாமம் என்ன அடையும், மகிமைப்படும். என்னுடைய ஒவ்வொரு செயலாலையும் நான் யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். எனக்குள்ள இருக்கிற இந்த ஒளி மனிதர்கள் முன்பு என்ன செய்யணும், ஒளிரணும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட என் வாயில என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஏன்னா உங்களை எல்லாம் தாங்கி பிடிக்கிற ஒரு மோசே உண்டு. ஆமே. உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்காக மோசையோடு இணைந்த ஒரு சீசருடைய கூட்டம் உண்டு. உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை உண்டாகும். விசுவாசிக்கிறோம். எல்லாரும் முழங்கால் படியிடுங்க, எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. கோடி ஓமாசில்லா தாயே, சந்தோஷமாக பாடி வந்தோம் உம்மைந்தன். எல்லாரும் பாடுங்க. நீ வீற்றிருந்தாயே
சுவிசேஷமாக பாடி இயேசு வாழ்க, மரியே வாழ்க, கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, புனித பாத்திமா ஜெபமாலை மாதாவே, புனித சூசையப்பரே, புனித அருளானந்தரே, புனித ஜபஸ்தியாரே, புனித குழந்ததரே சம்மாவே, புனித மிக்கேல் அதிதூதரே, சகல தூதர்களே, புனித இரண்டாம் அருள் சின்னப்பரே, புனித இரண்டாம் அருள் சின்னப்பரே, புனித இரண்டாம் அருள் சின்னப்பரே, புனித ஸ்நாபக யோவானே, புனித பேதுருவே, புனித பவுளே, புனித யோவானே, சகல புனிதர்களே, சகல தூதர்களே, சகல பிதா பிதாக்களே, எங்களுக்காக பாடுகள் பட்ட இயேசுவே, எங்களுக்காக பாடுகள் பட்ட இயேசுவே, எங்களுக்காக பாடுகள் பட்ட இயேசுவே, மகிமைக்குரிய அச்சிஸ்ட சிலுவடை அள்ளத்தினாலே எங்கள் சொத்தொடர்ந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேசரார் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.